ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் வீடியோ. ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல எடுத்து வச்சுட்டேன். சூட்கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு வந்துட்டு 4 லக்கேஜ் அலோடு, பட் நான் 6 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த மாதிரி டிஎஸ்ஏ அப்ரூவ்டு லாக் உள்ள சூட்கேஸாக இருந்ததுன்னா, நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அவங்க ஸ்கேன் பண்ணுறப்ப ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னு அப்படின்னா கூட லாக்கை உடைக்காமல் அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி லாக் இல்லாமல், இது வந்துட்டு நான் முன்னாடி வாங்கின சூட்கேஸ். இந்த மாதிரி நார்மல் லாக்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக்கை உடைச்சிருவாங்க, அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சூட்கேஸ் வாங்குறப்பவே நீங்கள் வந்துட்டு டிஎஸ்ஏ அப்ரூவ்டு லாக் உள்ள மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம சேஃபாக சூட்கேஸை லாக் பண்ணிக்கலாம். அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம பழைய ட்ராவலில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களோட லக்கேஜுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏதாவது மேலே வந்துட்டு நீங்கள் கயிறோ இல்லை ஃபேன்சி டேப்போ ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூட்கேஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கன்வேயர் பெல்ட்லேருந்து நான் எப்போவுமே வந்து கிளிட்டரிங் டேப்பை வந்துட்டு கைப்பிடியில் சுற்றி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சு. என்கிட்ட வந்துட்டு பர்சனலாக 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பேக்கிங் வீடியோ போடுங்க, எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு பேக்கிங் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். வாங்க, இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு ஏதாவது ஐடியா டிப்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 பெரிய சூட்கேஸ் இருந்தது, அதுக்குள்ள 2 மீடியம் சைஸ் சூட்கேஸை உள்ள வச்சிட்டேன். ஸோ 4 சூட்கேஸ் ரெடி ஆயிட்டு, முதல்ல வந்துட்டு நம்ம பாட்டம்ல நிறைய கிளாத்ஸ் வந்து அடுக்கிடணும். அப்பதான் நம்ம வந்துட்டு திங்ஸ் பேக் பண்றப்ப கீழே துணி இருக்கிறதுனால திங்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பெர்ஃபியூம், வாட்ச், ஜுவல்லரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா அதை ஒரு பேகுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் என்னோட ஹேண்ட் பேக்ல வச்சுட்டேன். டேப் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா பாக்ஸ்லயே வச்சு எடுத்துட்டு போங்க. உங்களால ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா எடுத்துட்டு போயிடுங்க. பட் எங்க ஆல்ரெடி எங்களோட எல்லாமே இருந்ததுனால ரொம்ப நிறைய கேரி பண்ணல. இன்கேஸ் நீங்க அப்படி எடுத்துட்டு போகலன்னா இந்த மாதிரி பாக்ஸோடய வச்சுட்டு சுத்திலும் துணியை வச்சுட்டு நல்லா பேக் பண்ணிடுங்க. துணியை வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா துணி நல்லா அழுத்தமா இருக்கும். நீங்க பேக் பண்றப்ப கொஞ்சம் கூட அந்த திங்ஸ் எல்லாம் மூவ் ஆகாம காம்பாக்டா இருக்கணும். அதுதான் மெயின் ரூல். கடகடன்னு உள்ள ஆடுனுது அப்படின்னாலே திங்ஸ் வீணா போயிடும். பாட்டம் லேயர்ல கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மேல நிறைய ட்ரெஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சூட்கேஸை வந்து ஜிப் பண்ணிடுங்க. வெயிட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா திங்ஸை நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 minutes ஆச்சு எனக்கு ஒரு சூட்கேஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரே இடமா வச்சிருந்ததுனால கடகடன் எடுத்து அடுக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு சூட்கேஸ்லேயும் நம்ம திங்ஸ் வைக்கிறப்ப வெயிட் வந்துட்டு நீங்கள் ஒரு இதுலேயே வந்து லைட்டான திங்ஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூட்கேஸ் ரொம்ப ஹெவி ஆகிடும். அப்புறம் நம்ம பேக் பண்ணுறப்ப திரும்ப எல்லாத்தையும் பிரிக்கணும். அதனால ஈக்குவலாக எல்லா ஐட்டம்ஸும் கலந்து கலந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சூட்கேஸ்லேயுமே ஈக்குவலாக திங்ஸை வைக்க முடியும். துணிக்கு பதிலாக இந்த மாதிரி லைட் வெயிட்டாக உள்ள பெட்ஷீட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப வெயிட் இருக்காது. நான் வந்து வே பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 gram கிட்ட தான் இருந்தது. ஸோ இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் சாக்லேட்ஸ் எல்லாம் வைக்கிறேன் அப்படின்றதுனால நான் அடியில் வந்துட்டு இந்த பெட்ஷீட்டை நல்லா ஒரு 4 மடித்து வச்சு அதுக்கப்புறம் எல்லா சாக்லேட்ஸையும் அடுக்கி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீட்ல வந்து சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகாம இருக்கும். இதில் வந்துட்டு சாக்லேட், பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் நைஃப், மெடிசின் எல்லாம் வச்சுட்டு திரும்பவும் மேலே அதே பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணி பேக் பண்ணிட்டேன். நமக்கு ஃப்ளைட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 hours கிட்ட நம்ம டிராவல் பண்றப்ப நல்லா சில்லுன்னு ஆயிடும். இந்த போர்வை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிடும். நம்ம ஊருக்கு ஒரு 8-9 hours நம்ம சென்னையிலேருந்து டிராவல் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால சாக்லேட்ஸ் நிறைய வைக்கிற பேக்ல இந்த மாதிரி நான் கீழே வந்துட்டு லைட் வெயிட்டான கம்ஃபர்ட்டர் வச்சு பேக் பண்ணிடுவேன். ஸோ சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகாமல் நல்லா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சூட்கேஸை நிறைய டைம் வந்து தூக்கி போடுறதுக்கோ இல்லை ரோல் ஆகிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கன்வேயர் பெல்ட்டில் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரோல் ஆகிடும். ஸோ எல்லா கார்னர்ஸ்லையுமே நீங்கள் துணியை நல்லா சுருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னாலே நடுவில் உள்ள திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் கண்ணாடி ஐட்டம்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் உடஞ்சது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப டெலிகேட்டான திங்ஸு, கொஞ்சம் வேல்யூபிள்ஸ் லைக் சன்கிளாஸ், வாட்ச் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த பாக்ஸையும் நல்லா துணிக்குள்ளே ரோல் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அது டேமேஜ் ஆகாமல் வரும். நம்ம வந்து இடத்த சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது துணிக்குள்ளே வெறுமனே ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. எந்தெந்த சூட்கேஸில் என்ன ஐட்டம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா திங்ஸ் எல்லாம் ஓரளவு பேக் பண்ணிட்டு அதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறப்பவே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். இன்கேஸ் ஏதோ ஒரு ஐட்டம் நடுவில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப திறந்து செக் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லாமல் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
வேணும். ஸோ அதுவுமே நீங்கள் ஒன்று பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை கிலோ பர்மிட் பண்ணுறாங்களோ அத்தனை கிலோ மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. 23 kgனா எக்ஸாக்டாக 23 kg மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். லாஸ்ட் மினிட் டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கவே மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வாசனை உள்ள பர்ஃப்யூமை வந்துட்டு சாப்பிட்ற பொருள் இருக்கிற சூட்கேஸில் பேக் பண்ணாதீங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கண்ணாடி பாட்டிலில் தான் வரும். அதை அதோட பாக்ஸ்லேயே வச்சுட்டு நல்ல துணி வச்சு சுற்றி பேக் பண்ணி ஒரு பேகுக்குள்ளே வச்சு தான் நான் பேக் பண்ணுவேன். இருந்தாலும் ஏதோ ஒரு நம்மளோட பேட் லக்கு ஏதோ ஒன்று உடஞ்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம அது போகவே போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பர்ஃப்யூம் ஸ்மெல். அதனால எடிபிள்ஸோட ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸை பேக் பண்ணாதீங்க. பாடி ஸ்ப்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் வரும். அதை நல்லா வந்துட்டு நம்ம டபுள் பேக் பண்ணிட்டு ஜிப்லாக்ல வச்சுட்டு துணிக்கு நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னாலே அது அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது, சேஃபாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல திங்ஸ், அது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாமா லீகலா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நான் வந்துட்டு ரொம்ப ஜென்ரலான மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, அது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி யூஎஸ்லேருந்து இந்தியா எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக வந்துட்டு அது எடுத்துகிட்டு போகலாமா, அது கேரி பண்ணணும்னா கூட எதுவும் ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்ஸ் எல்லாம் வச்சுக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.